ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காப்படி பச்சரிசி, 1/4 கிலோ வெல்லம், சுக்கு, ஏலக்காய் ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன். ஒரு படி பச்சரிசினா 1 கிலோ வெல்லம்ங்கிறது தான் சரியான அளவாக இருக்கும். இப்போ நான் காப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். மாவை இந்தளவு நைஸாக அரைச்சா போதும். ரொம்ப பவுடர் மாதிரி நைஸாக அரைக்காமல் குறை குறைந்து இருந்தால் போதும். காப்படி பச்சரிசிங்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க. இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு தண்ணி 50 ml ஊற்றுனா போதும். கா டம்ளர் காப்படிங்கிறதுனால அந்தளவு சரியாக இருக்கும். இதே ஒரு படிக்குனால் 150 ml ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம் வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி திரும்ப அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கோங்க. என்னோடய வெல்லம் நல்லா சுத்தமாக கல் மண் இல்லாமல் இருந்ததுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு பாகுலேருந்து 2 டிராப் 3 டிராப் அதில் விட்டு பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாகு இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வெள்ளைப்பாகை இப்போ தண்ணியில் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் விட்டு கையால் உருட்டி பார்த்தோம்னா அது உருண்டு சேர்ந்து வரணும். அப்படி வர்றத இந்தளவு பதம் இருக்கணும். இதை வாயில் போட்டு நம்ம மிண்டு பார்த்தோம்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி சக்கு சக்குன்னு இருக்கணும். வாயில் போட்டோன்னே கரையக்கூடாது. இதுதான் அதிரசத்துக்கு கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த சுக்கு பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக குக்கிங் சோடா போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும் அதிரசம். நான் இப்போ எனக்கு தேவையில்லைன்னு போடலைண்ணா, உங்களுக்கு வேணும்டா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துடலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இந்த சூடு ஆறுறதுக்குள்ளாட்டியும் வேகமாக போட்டு கலந்துடணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த பாகு பதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக வரும். ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுட்டு 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, மாவு நல்லாவே செட் ஆகிருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இதை நான் எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பவுலில் எண்ணெய் வச்சு கையில் நல்லா தொட்டுக்கிட்டு மாவை எடுத்து உருண்டையில் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு எந்த அளவு அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அந்த உருண்டைகளை வச்சு நல்லா தட்டி, ரொம்ப கனமாக தட்டாமல் நைஸாக தட்டி அதிரச ஷேப்புக்கு வச்சு தட்டி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு சுட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போட்டோன்னா கரண்டியை போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டீன்னா அதுவாகவே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டு எடுத்துக்கிடுவோம். அதிரசம் எப்போவுமே ஒன்று ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். 2-3 போட்டால் ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் 2 போட்டு சுட்டெடுத்துக்கலாம்.
அப்படியே ரெண்டையும் ஒரே டைமில் போட்டுறாம ஒன்று போட்டு அது மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்ததை போட்டுக்கிறணும். அப்போ தான் அதிரசம் ஒட்டாமல் வரும். அது மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அதிரசம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எவ்வளோ ஈஸியாக பிக்க வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.